கோவையில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள கோவை வந்த சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், நடைபெறும் நிகழ்வுகளை பார்க்கும்போது இந்தியாவிற்கு சமத்துவம் மிகவும் அவசியம். நாட்டில் பல்வேறு பிரச்சினைகள் சென்று கொண்டிருக்கும் நேரத்தில் வரியை குறைப்பது போன்ற செயல்களில் ஈடுபடாமல் இந்துத்துவாவை வளர்ப்பது போன்ற செயல்களில் பாஜக ஈடுபடுகிறது. இஸ்லாமியர்களை ஒடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலேயே இருப்பதால் மற்ற பிரச்சினைகளை பற்றி சிந்திப்பது இல்லை என்றும், தற்போதைய பிரதமரும் நிதியமைச்சரும் பொறுப்பில் இருக்கும் வரை விலைவாசி குறையாது என்றும் கூறினார். சமத்துவம் ரொம்ப தேவை. இந்தியாவில் நீங்கள் நடக்கும் நிகழ்வுகளை பார்த்தீங்கன்னா, குறிப்பாக கர்நாடகா மாநிலத்தில் நடக்கும் நிகழ்வுகளை பார்த்தீங்கன்னா, சமத்துவம் மிகவும் அவசியம் இந்தியாவில். ஏன்னா மத்தியிலே இருக்கும் பாஜக இந்தியாவிலே குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்தினரை ஒடுக்க வேண்டும், ஒதுக்க வேண்டும் என்பதற்காக எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டிருக்கிறார். காஷ்மீரில் அந்த 370வது சரத்தை நீக்கியதிலிருந்து, அந்த விவாகரத்து முறை ட்ரிபிள் தலாக் மூலமாக அந்த முறையிலே ஈடுபட்டார்கள் என்றால் அவர்கள் மேல் கிரிமினல் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்பதற்கு அதன் மூலமாகவும், அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலமாகவும், ஒரு தருணத்திலும் இஸ்லாமிய மக்களை ஒதுக்குகின்ற முயற்சியிலே தான் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிஜாபு போட்டுக்கொண்டு பள்ளிக்கோ கல்லூரிக்கோ சென்றால் அவர்கள் வந்து பள்ளி கல்லூரிக்குள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள், தேர்வு எழுத முடியாது. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்து கோயில்களிலே திருவிழா நடக்கும் பொழுது அந்த பகுதியில் சுற்று வட்டாரத்தில், கோயிலுக்குள்ளே கிடையாது, சுற்று வட்டாரத்தில் கூட இந்து மதத்தை சாராதவர்கள் யாரும் கடை வைக்கக்கூடாது. இப்பொழுது நேற்று பார்த்தீர்கள் என்றால் ராமநவமி ஊர்வலத்தின் மூலமாக மத்திய பிரதேசத்தில் ஊர்வலம் சென்றார்கள், அவர்கள் மீது கல்வீச்சு நடந்தது, அதை நான் கண்டிக்கிறேன். ஆனால் எந்த ஒரு சட்ட விதிமுறையும் கடைபிடிக்காமல் வீடுகளை இடிப்பது, ஏன்னா ஒரு வீடை இடிக்கிறதுன்றது நோட்டீஸ் கொடுக்கணும், கோர்ட் ஆர்டர் வரணும், அதுக்கப்புறம் தான் அவங்கள வந்து அங்கேருந்து எவிக் பண்ணணும், அதுக்கப்புறம் டெமாலிஷ் பண்ணணும், திடீர்னு புல்டோசரை கொண்டு போய் செய்வது. பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசியலே வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருந்து ஒரு புல்டோசர் அரசியலாக தான் இருக்கிறது. இந்த நிலையிலே தமிழ்நாட்டு முதல்வர் அவர்கள் அம்பேத்கர் பிறந்த நாள், இந்தியாவுடைய அரசியல் சாசனத்தை உருவாக்கிய அம்பேத்கர் பிறந்த நாளை சமத்துவ நாள் என்று கூறுவதை நான் முழுமையாக வரவேற்கிறேன். இந்த அரசாங்கம் வந்து இருக்கும் வரை, இந்த நிதியமைச்சர் இருக்கும் வரை, இந்த பிரதமர் இருக்கும் வரை என்னை பொறுத்த வரைக்கும் விலைவாசி குறையவே குறையாது. இப்போ வந்து பெட்ரோல் டீசல் விலை உயர்வதாலே மற்ற எல்லா பொருட்கள் மீது விலையும் உயரும். காலையில் இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்ந்திருக்கிறது. பொருளாதார நிபுணர்களே சொல்கிறார்கள், இந்த சுமையை தாங்குவது சாதாரண மக்கள், பெரும் பணக்காரர்கள் கிடையாது. அதானியும் அம்பானியும் இந்த சுமையை தாங்குவது கிடையாது. இந்த சுமையை தாங்குவது சாதாரண மக்கள், இந்த மளிகை பொருள் வாங்குபவர்கள், சோப்பு சீப்பு வாங்குபவர்கள் தான் இந்த விலையை, இந்த விலை பலுவை சுமக்கிறார்கள். இவர்கள் வந்து வரியை குறைக்காமல், பெட்ரோல் டீசல் மீது இவர்கள் சுமத்தப்படும் வரியை குறைக்காமல் இருக்கும் வரை இந்த விலை குறையவே குறையாது. இப்பொழுது உலகத்தில் கச்சா எண்ணெய் விலை கூடியிருக்கிறது என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன் போர்க்காலத்தில். ஆனால் கச்சா எண்ணெய் விலை குறைந்திருக்கிற காலத்தில் கூட இவர்கள் வந்து வரியை குறைக்காமல் விலையை கூட்டிக் கொண்டே சென்றார்கள். இதிலிருந்தே மீண்டு வராத இந்த பொருளாதாரத்தின் மீது வரி சுமை, அதாவது பெட்ரோல் டீசல் மேலே போட்டு வரி சுமையை கூட்டி இவர்கள் வந்து பாதாளத்துக்கு தள்ளிவிட்டார்கள். இந்த அரசாங்கம் இருக்கும் வரை, இந்த பிரதமர் இருக்கும் வரை, இந்த அம்மையார் நிதியமைச்சராக இருக்கும் வரை என்னை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் எந்த விதமான மாற்றமும் வராது. கொரோனாவுக்கு பின்னர் வந்த உலக சூழல், இப்பொழுது உக்ரைன் நம்ம ரஷ்யாவுக்கு இருக்கிற உலக சூழல், போர்னால் இருக்கும் உலக சூழல், எல்லா ஊர்லேயுமே தொழில் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால் ஒரு செக்டருக்கும் அவர்களுக்கு என்ன தேவை என்பதை கேட்டு அறிந்து இவர்கள் வந்து அதுக்கு சலுகை தர வேண்டும். ஆனால் இவர்களுடைய அரசியல் எப்படி என்றால், இந்துத்துவ கொள்கையை மட்டுமே வைத்து எங்களால் வெற்றி பெற முடியும், முஸ்லிம்களை ஒதுக்கிவிட்டு மட்டுமே எங்களால் வெற்றி பெற முடியும் என்ற நிலையிலே இருப்பதால், இந்த பொருளாதாரத்தை பற்றியோ மற்றவர்களை பற்றியோ தென் மாவட்டங்களை பற்றியோ தென் மாநிலங்களை பற்றியோ கவலைப்படுவதே கிடையாது. காங்கிரஸ் கட்சிக்கு வந்து தரவல் இருக்கிறார்கள் என தொண்டர்கள் இல்லைன்னு. இந்தியா முழுக்கும் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சிக்கு அடுத்து 19-20% வாக்குகள் பெற்று வைத்திருக்கிற கட்சி காங்கிரஸ் கட்சி தான். அதனால் எப்படி நீங்கள் தொண்டர்கள் இல்லை, உங்களுக்கு அது இல்லை, தலைவர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள். அதனால் இந்தியாவிலே பாரதிய ஜனதா கட்சி பிரதான அரசியல் கட்சியாக இருக்கிறது ஏற்றுக்கொள்கிறேன். அவர்களுக்கு அடுத்து இந்திய அளவில் சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சிக்கு தான் அதிகம். அதனால் நீங்கள் தமிழ்நாட்டில் 50 ஆண்டுகளாக ஆட்சியில் இல்லை என்றாலும் எங்களுடைய கூட்டணி, நாங்கள் கூட்டணி சேரும் இடம் தான் வெற்றி பெறுகிறது. அதனால் இது வந்து ஒரு லேசி கமெண்ட் ஒழிய, இது ஒன்று ஒரு சீரியஸான பொலிட்டிக்கல் கமெண்ட், ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஆய்வு பண்ணி சொல்கின்ற கருத்தாக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது.